வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு பொங்கல் தேங்காய் சட்னி எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு நல்லா கழுவி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம் இது இப்போ நல்லா ஊறட்டும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அரிசி எடுத்து அதே கப்பில் இப்போ இந்த கப்பு ஒரு கப் ஃபுல்லாக எடுத்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு இதை வந்து லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக இதை வறுத்து எடுத்துக்கலாம் நான் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் தீயை விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு டம்ளர் அரிசி தான் கால் கப்பு பாசி பருப்பு அப்படிங்கிறதுனால நான் இதை தாளிக்கிற பேன்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இதை வந்து வறுத்து எடுத்தாச்சு இதை வந்து இப்போ பாசி பருப்பு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த தண்ணியிலே சேர்த்து ஒரு தடவை வாஷ் பண்ணிடுவோம் அதனால இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா ஒரு தடவை கழுவி எல்லாம் பாருங்கள் நல்லா இது மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ நான் குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு அதே கப்பில் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ வந்து விசில் போட்டு மூடி வச்சு நான் செய்ய போகிறதில்ல சும்மா ஒரு மூடி போட்டு தான் பொங்கல் வந்து வேக வச்சு பண்ண போகிறேன் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து மூடி வச்சுருவோம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அது வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வேந்து வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இப்போ வந்து இதை ஸ்லோவாக ஃப்ளேம் ஸ்லோவாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம் நல்லா வேகட்டும் கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுருந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு வந்து நல்லா கொதித்து அரிசியும் ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் கூடவே ஒரு செலவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா குழைய வெந்து வரட்டும் அது வரைக்கும் இதை நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திருப்பி இடையில எடுத்து பார்த்து அது மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பொங்கல் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி நமக்கு தலை தடனும் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போவே நம்ம நல்லா கெட்டியாக பண்ணிட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப இறுகிடும் நல்லா இருக்காது இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ இதை தாளிச்சிடலாம் இப்போ அதுக்காக தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் கொஞ்சம் ஜீரகம் ஒரு எந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துடலாம் இப்போ இதை தாளித்ததை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பொங்கலில் சேர்த்துடலாம் இப்போ பொங்கலில் வந்து தாளித்ததை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதான் சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு டம்ளர் இருந்ததுனால நெய்யும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் தேங்காய் பொட்டு கடலை உப்பு இது மட்டும்தான் இதை இப்போ மிக்ஸ் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை தாளிச்சிடலாம் கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்தாச்சு அவ்வளோதான் பொங்கல் மிளகு பொங்கல் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கூடவே மெதுவடையும் பண்ணியிருந்தேன் பொங்கலுக்கும் மெதுவடைக்கும் தேங்காய் சட்னிக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்